പെയിൻസ് നിപ്പൺ കമ്പനിയും പെയിൻറ്റർമാർക്ക് വേണ്ടിയിട്ട് ഒരു ട്രെയിനിങ് ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമ്മൾ ആ ട്രെയിനിങ് വന്നിട്ട് പെയിൻറ്റർമാർക്ക് മാത്രമല്ല നിങ്ങൾക്ക് യൂസ്ഫുൾ ആവും. അപ്പോൾ നമുക്ക് ആ ട്രെയിനിങ് കാണാം. அவங்களே ஓனா லீக்கேஜ் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது, எப்படி டிசைன் பண்ணோம், அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எப்படிங்கிறத நம்ம இந்த ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நீங்க எந்த கம்பெனில இருந்து வந்தீங்க? நிப்பான் கம்பெனிமா, நிப்பான் பெயிண்ட் கம்பெனி. ஓகே ஓகே, எனக்குமே உங்க டிசைன் எல்லாமே நல்லா கிளியரா புரிஞ்சிச்சு. அதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு டிசைன். தேங்க் யூ மா, தேங்க் யூ, தேங்க் யூ. டிசைன் போடுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாயின்ட்ஸ். ஓகே, அவரை வந்து அப்ளிகேட் பண்ண, அவரை வந்து பெயிண்ட் பண்ண சொல்லிருக்கீங்க, நீங்க டிசைன் போடுறீங்க. ஓகேங்களா, அவர் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ட்ல பெயிண்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கு போர்ட்ல பச்சை கலர் கலந்து இதுதான் கோல்டு. நான் வந்து ஃபின்னிங் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து இந்த டிசைன் எப்படி போகிறதுனா ஒன்றுமே இல்லை, பாருங்க நார்மலாக. இதுக்கெல்லாம் ஜாயின்ஸே தேவையில்லை, ரெண்டு மாதிரி போடலாம். பிடிச்சி போயிட்டா இல்லை பிடிக்கல எனக்கு நல்லா இல்லை, உடனே என்ன பண்ணலாம், கோலர் எடுத்து கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, 40 நிமிஷம் டைம் இருக்குது. Thank you.
എൻ്റെ പേര് രാമചന്ദ്രൻ. ഓക്കെ, നിങ്ങൾക്ക് അവരുടെ ഇൻ്റർവ്യൂ ഒക്കെ ഇഷ്ടപ്പെട്ടോ? ആ, കുറേ കാര്യങ്ങൾ പറഞ്ഞ് ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ടു. ഓക്കെ, അവർ നന്നായിട്ട് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യുന്നുണ്ടോ? ആ ആ ആ, ചെയ്യുന്നുണ്ട്. ഓക്കെ, നിങ്ങൾക്ക് എന്താ വർക്ക്? എനിക്ക് പെയിൻറ്ററാണ്, പെയിൻറ്റിംഗ് വർക്കാണ്. ഓക്കെ, അപ്പോൾ നിങ്ങൾ അവരുടെ ഡിസൈനൊക്കെ കണ്ടുപിടിച്ച് ഇഷ്ടപ്പെട്ടോ? ഡിസൈനൊക്കെ അവരൊക്കെ പറഞ്ഞ ഡിസൈനൊക്കെ ഞാൻ എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു. കാണുമ്പോൾ അവർ എക്സ്പ്ലെയിൻ പണുമ്പോൾ നന്നായിട്ടുണ്ട്. ആ ഡിസൈനൊക്കെ ഞാൻ ഇഷ്ടപ്പെട്ടു, വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു. ഓക്കെ ഓക്കെ, താങ്ക് യു. என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் ஒரு 25 வருஷமாக அந்த பெயிண்டிங் வேலை தான் செய்கிறேன். இன்றைக்கி கம்பெனி மூலமா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, டிசைன் ஒர்க் சொன்னாங்க. அது அவ்வளோவுமே எங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுறது. இதை வரைக்கும் வந்து வேறு எந்த கம்பெனியும் எங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸும் எடுத்தது இல்லை, நாங்கள் அது மாதிரி பண்ணதில்லை. ஆனால் நிறைய வெளியில் போய் நிறைய கொஞ்சம் கற்றுருக்கோம். இதை விட நல்லா தெளிவாக இந்த கம்பெனியில் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ராதாகிருஷ்ணன். ஓகே, நீங்கள் ஒர்க் ഓക്കെ, നിങ്ങൾ ഇവരെ പറഞ്ഞൊക്കെ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തൊക്കെ മനസ്സിലായി. ഓക്കെ, അപ്പൊ അവർ ചെയ്ത ഡിസൈൻസ് അതൊക്കെ ഇഷ്ടപ്പെട്ടു? ഇഷ്ടപ്പെട്ടു, ഇഷ്ടപ്പെട്ടു. ഹായ്, നിങ്ങളെ പേരെന്താ? സാം വർഗീസ്. ഓക്കെ, നിങ്ങളെ ജോലി എന്താ? പെയിന്റർ ആണ്. ഓക്കെ, അപ്പൊ നിങ്ങൾ അവർ പറഞ്ഞൊക്കെ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തൊക്കെ മനസ്സിലായി? മനസ്സിലായി, നല്ലതായിട്ടുണ്ടായിരുന്നു. ഓക്കെ, അവർ ചെയ്ത ഡിസൈൻസ്? ഡിസൈൻസ് ഞങ്ങൾക്ക് കുറെ അറിവുകൾ കിട്ടി. പുതിയ പുതിയ ഡിസൈൻസ്, സിമ്പിൾ ഡിസൈൻസ് എന്നുള്ളത് ഞങ്ങൾക്ക് പെട്ടെന്ന് പഠിക്കാൻ പറ്റുന്ന ഡിസൈൻസ് ആയിരുന്നു. ഞങ്ങളത് പെട്ടെന്ന് പഠിച്ചു. ഞങ്ങൾക്ക് സിമ്പിളായിട്ട് ഡിസൈൻ ചെയ്യാൻ പറ്റും. ഓക്കേ, അത് എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ടു. ആ ഓക്കേ. ഓക്കേ, അങ്ങ പേര് എന്നാ? എൻ്റെ പേര് പ്രകാശേ. ഓക്കേ, നിങ്ങ അങ്ങ വർക്ക് എന്നാ? പെയിന്റിംഗ്. വാണാ. അപ്പോൾ അങ്ങ ചൊല്ലി കൊടുത്തെല്ലാം നിങ്ങൾക്ക് പുരിഞ്ഞിച്ചാ? ആ, പുരിഞ്ഞിതെ. അണ്ട് ഡിസൈൻസ് എല്ലാം നിങ്ങൾക്ക് പുരിഞ്ഞിതെ? ഓക്കേ, താങ്ക്. ഓക്കേ, താങ്ക് യു. ഉന്നോട് പേര്? ഞാൻ പേര് റിസ റോഷ്ന. റിസ റോഷ്. எங்க இருக்கேன்? நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் பாலகிருஷ்ணன். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் பெயிண்டர். ஓகே, உங்களுக்கு இந்த மீட்டிங் ரூம் பிடிச்சிச்சா? ஆனால் மிக்கவும் எனக்கு பிடிச்சது இந்த ஒரு மீட்டிங் தான். எத்தனையோ மீட்டிங்கில் நான் போய் சந்தித்தேன், ஆனால் பிடிச்ச மீட்டிங் ஒன்று எனக்கு இது மட்டும்தான். ஓகே, அங்கே அப்போ அவங்க சொல்லி கொடுத்தெல்லாம் உங்களுக்கு நல்லா
நல்லாவே புரிஞ்சிச்சு. நல்லா புரிஞ்சிச்சு. ஆனா இத நான் ட்ரை பண்ணனும்ங்கறத என்னுடைய நான் வால் பெயிண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த இத காமிக்கிற நேரம் எனக்கு இது இதையே நம்மளால முடியாம போவோம். நம்மளால முடியும். நம்மளால ட்ரை பண்ணுவோம்ங்கற ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த அந்த ஆரோக்கியம் வந்துச்சு. அதுதான் என்னுடைய ஒரே ஒரு ஆசை. ஆனால் அந்த மீட்டிங் எனக்கு சந்திச்சதில் மிகப்பெரிய சந்தோஷம். நல்லாவே புரிஞ்சிச்சு. ரொம்ப நல்ல ஒரு ட்ரைனிங் கோச் கொடுத்தாங்க. அந்த கோச்சில் பார்த்தாக்கா உண்மையாலுமே இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை. இந்த எத்தனையோ மீட்டிங் வச்சுருக்காங்க, அதில் வந்து நம்பர் ஒன்னாக பண்ணவங்க இவங்க தான். அந்த டிசைன்ஸ்லாம் பண்ணி காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக பண்ணாங்க. உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த டிசைன்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சா? ரொம்ப பிடிச்சிச்சுமா. அதில் வந்து நிறையா டிசைன் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதை சிம்பிள் மெத்தடில் பேப்பர் கிளாஸில் கோம் சீப்பில் இந்த மாதிரி நல்ல சிம்பிளாக நல்லா பண்ணி கொடுத்தோம். அதை பார்த்து ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நல்ல குட். இப்போ நாங்கள் அதை பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். நீ ஒரு பில்டிங் பண்ணியிருக்கோம், அந்த பில்டிங் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீட்லேயே பண்ணலான்ட்டு அப்படி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹாய், உங்கள் பேர் என்ன? சேகரமூர்த்தி. ஓகே, நீங்கள் இந்த அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்ததெல்லாம் எப்படி நல்லா புரிஞ்சிச்சா? ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பெயிண்டிங்களுக்கு வந்து இது ஒரு யூஸான ஒரு இது. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வால் பெயிண்டிங் அப்படின்றதுல போவாங்க. இந்த டிசைன் ஒர்க்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அபூர்வமான ஒன்று கூலூரை பொறுத்தளவு. இப்போ நிப்பான் கம்பெனி மூலமாக இந்த ட்ரைனிங் கொடுத்தது வந்து ரொம்ப யூஸ் ஆனது. பெயிண்டிங் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். ஓகே, அவங்க கொடுத்த அந்த டிசைன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சா? ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் கொஞ்சம் டச் இருக்குது எனக்கு. இந்த கோயில் வேலை அந்த டிசைன் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் டச் இருக்கனால இப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் அந்த டேலண்ட் எனக்கு வந்து அதிகமாகும். நம்ம கூட இருக்க பெயிண்டருங்களுக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஒரு லைன் மாற்றி அப்படி போகலாமே அப்படின்றதுக்கு வழிகாட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றி. ஓகே அங்கிள், நீங்கள் பெயிண்டிங் கம்பெனியை பெயிண்டிங்கிட்ட பண்ணிட்டு? ஆ, பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கேன். பெயிண்டிங். சரி. சப்ஸ்கிரைப் செய்ய, தொட்டு அடுத்த பெல் ஐக்கனை நாம போட்டுச்சே கிட்ட. பாய்.